வணக்கம் மக்களே, இன்னைக்கு நிஃப்டி 20 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வங்கி பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நேற்று இருந்ததுக்கு அப்போசிட்டாக மாறி இருக்கு. எச்டிஎஃப்சி பேங்க் 1% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ்ன்னு பார்க்கும்போது பிரைவேட் வங்கி பங்குகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு இறக்கத்தை தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்யூ வங்கி பங்குகளும் இன்னைக்கு லைட்டாக வந்து டிப் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியோட இன்னைக்கு புவர் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ரீசனாக பேங்க் நிஃப்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கியிருக்கு. ஃபார்மா இண்டெக்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அது போக எஃப்எம்சிஜி பங்குகளும் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. ஐடிசி 500 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1% வரைக்கும் பாசிட்டிவாக வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹெச்யூஎல் பார்க்கும்போது ஒரு 21 ரூபாய்கிட்ட வந்து மேலே ஏறி இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப்ல தான் வந்து ஹெச்யூஎலும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் அனலிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பங்குகளோட டார்கெட்டை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபர்தர் ரேலி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு பல அனாலிஸ்ட் அண்ட் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எஃப்எம்சிஜியில். பட் இருந்தாலும் எஃப்எம்சிஜியில் ஆல்ரெடி நம்ம 2 ஸ்டாக்கை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு பாட்டமில் வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்படியே வந்து ரன் பண்ணலாங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்டர்ஆர்க் பில்டிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்போது டே பை டே வந்து கொஞ்சம் ஹைக் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஐபிஓவோட லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ வந்து நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அட்ராக்டிவாக இல்லை. அதனால் அந்த ஐபிஓவை நம்ம ஸ்கிப் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். மேபி லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எந்த அளவுக்கு கிடைக்கும் இல்லை டிஸ்கவுண்டில் வந்து லிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறதும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இன்னும் ஒரு 3 SME ஐபிஓ இருக்கு, அதை பற்றியும் வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் அப்படியே பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்களோட ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலை இதோட ரிசல்ட்டை. இவங்களோட ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு சுமாரான ஒரு ரிசல்ட்ஸ் தான். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டிப் ஆகிருக்கு. மார்ஜின் பார்க்கும்போதும் கடந்த குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆகி தான் வந்திருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தோன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்டாக இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இந்த குவார்டரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் சில கம்பெனிஸ் இதோட பேர் கம்பெனி பார்க்கும்போது அவங்களும் சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆயிருக்கு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இந்த மாதிரி சின்ன சைஸில் பார்க்கும்போது எல்லா பக்கமும் அடி அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸுக்கு இப்போ பாசிட்டிவான ஒரு நியூஸ் வரக்கூடிய காரணத்தினால இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஸோ எதை எப்படியோ மைண்டில் வச்சுக்கோங்க, 2100ங்கிறது ஒரு அல்டிமேட் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டாக்குக்கு. அதனால் மேபி அதை கட் பண்ணி கீழே வரும்போது அகெயின் மேலே போகும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நம்ம ஹோல்டு பண்ணணுன்னா அந்த டைமில் ரிஸ்கில் மாட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட கெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் 2100 ட்ரைலிங் ஸ்டாப்லாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இது போதும், இந்த வரைக்கும் வந்துருச்சு, நல்ல ஒரு லாபம் கிடச்சிருக்குன்னு எக்ஸிட் பண்ணிக்கிறேன்னு நினச்சாலும் தாராளமாக வந்து பண்ணலாம். ஸோ டிசிஷன் இஸ் யூஎஸ். பட் நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து ரன் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ 2100 பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஒரு பர்சனல் இதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட அப்டேட் கூட நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அசோக் லைலாண்ட் கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்எச்சிவி இந்த செக்மெண்ட்டில் வந்து சிங்கிள் டிஜிட் க்ரோத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரெவன்யூவும் அசோக் லைலாண்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 2 பொசிஷனில் தான் வந்து அசோக் லைலாண்ட் வந்து இருந்துகிட்ருக்கு, ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. டாடா மோட்டார்ஸ்க்கு அடுத்தபடியாக கமர்ஷியல் வெஹிக்கிளில் நம்பர் 2 பொசிஷனில் அசோக் லைலாண்ட் இருக்குது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ட்ரக்குக்கு வந்து அவங்களால மாற முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் பார்க்கும்போது எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இன்சென்டிவ் ட்ரக்குக்கு இல்லைங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலுக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒன்று எல்பிஜியாக இருக்க போது, அதே மாதிரி ஹைட்ரஜனாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த டெவலப்மெண்ட் வரதுக்கு இன்னும் சில வருடங்கள் ஏற்படலாம் அப்படின்னு தான் நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அசோக் லைலாண்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கு. 170 பிலோவில் நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 260 ரூபாய்க்கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பீக்கில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்டாக இன்னும் நம்ம நண்பர்கள் இதை ஓன் பண்ணுவீங்க, ஹோல்டு பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி ஹோல்டு பண்ணியிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. ஸோ அது என்ன பிளான் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் அது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பயனுள்ள தான் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வந்து டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து எனக்கு ஒரு அப்டேட்டு. டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டாக்டர் ரெட்டிக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கைனோமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க, ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஓயு சைன் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா ஆன்டி மலேரியா ட்ரக்கு கொஞ்சம் சீப்பாக வந்து டெவலப் பண்ணி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நிறுவனங்களும் இணைஞ்சு இந்த ட்ரக்கை வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ்னால டாக்டர் ரெட்டி இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 52-week ஹைலியும் வந்து டாக்டர் ரெட்டி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து என்ஹெச்பிசி தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்லயும் ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தது, ஃப்ளட்னால கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருந்தது இந்த ஒரு பவர் ஸ்டேஷனு. இப்போ இன்னொரு ஒரு நெகட்டிவ் நியூஸும் என்ஹெச்பிசிக்கு வந்திருக்கு. பட் இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட் பவர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இழப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் என்ஹெச்பிசிக்கு ஏற்பட்டிருக்கு. என்ஹெச்பிசி வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக இதை வந்து 50 rupees கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இப்போ அரௌண்ட் பார்க்கும்போது ஒரு 100 rupees கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 95-100 rupees வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட பீக்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 117 rupees கிட்ட இருக்குது. அங்கேருந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு, ஒரு 15% கிட்ட ஒரு கரெக்ஷனை இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுலேயும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க என்ஹெச்பிசியை கன்சிடர் பண்ணலாமான்ட்டு. மேபி ஷார்ட் டேர்மாக இருந்ததுன்னா ஓகே, பட் லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது என்ஹெச்பிசியை விட பெட்டர் NTPC தான் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RBL பேங்க் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ RBL பேங்க் அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு நிறுவனங்களுக்கும் பாசிட்டிவ் நியூஸ். இந்த கோ பிராண்டட் கார்டில் 48% பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் கோ பிராண்டட் கார்டு தான் பெரிய அளவுக்கு ஒரு பங்களிப்பை RBL பேங்க்குக்கு கொடுக்குறதாகவும் ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு நிறுவனங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சிஸ் ஃபினான்ஸ் NBFC யூனிட்டை பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறதாகவும், அதில் இருக்கக்கூடிய பங்குகளை செல் பண்ண போகிறதாகவும், மேபி அது லிஸ்டிங்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி HDFC பேங்க் HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸை வந்து லிஸ்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த ஒரு அப்டேட் தான் வந்து போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு Q1 ரிசல்ட்டில் கூட அந்த அப்டேட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கும் அவங்களுடைய NBFC ஆமை வந்து தனியாக லிஸ்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. பட் இன்னும் கூடிய விரைவில் மேபி இவங்களும் அவங்களுடைய NBFC ஆமை லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் இருக்குது. இது ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஒரு நல்ல செய்தி தான். பட் இருந்தாலும் அதோட ரேஷியோ, அதோட வேல்யூ என்னங்கிறதெல்லாம் இன்னுமே பார்த்திங்கன்னா தகவல்கள்லாம் வரல. மேபி அந்த தகவல்கள் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க கூட வந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து டாடா ஸ்டீலுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 150 rupees கிட்ட வந்து டாடா ஸ்டீல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா UK வந்து ஒரு 13.5 million கிரேட் பிரிட்டன் பவுண்டு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலுக்கு சப்போர்ட்டுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அமௌண்ட்டாக இல்லை, ஒரு இனிஷியல் பேமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதோ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் டாடா ஸ்டீல் அங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது டாடா ஸ்டீலுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது. பட் டாடா ஸ்டீல் என்ன தான் ஒரு இந்த மாதிரியான பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தாலும் இப்போதைக்கு ஸ்டீல் செக்டர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் கிட்டேருந்து வரக்கூடிய பெரிய அளவுக்கான ஒரு எக்ஸ்போர்ட்னால கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த நியூஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சைனால டொமஸ்டிக் தேவை அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அதனால அவங்க பார்த்தீங்கன்னா அதை
மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது, ஏன்னா அவங்க தான் இப்போ நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க ஸ்டீல் எக்ஸ்போர்ட்டில், அதே மாதிரி ஸ்டீல் ப்ரொடக்ஷன்லேயும் நம்பர் ஒன் பொசிஷனில் சைனா தான் வந்து இருக்குது. அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது மற்ற எந்தெந்த நாடுகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுதோ அங்கே வந்து ஒரு ப்ரைஸ் ப்ரெஷர் ஏற்படும். மற்ற நிறுவனங்கள், மற்ற நாட்டு நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும், மார்ஜினில் பெரிய அடி விழுகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்குது. அதனால் பொறுத்திருந்து இந்த டாடா ஸ்டீல் பக்கமெல்லாம் கமாடிட்டி ஸ்டாக்ஸ் பக்கம் போகலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.